ராமரை இழிவுபடுத்திய நயன்தாரா மீது போலீசில் புகார் கொடுக்கப்பட்டுள்ளது. ஒட்டுமொத்த தமிழர்களின் இதயங்களில் தனியிடம் பிடித்தவர் நடிகை நயன்தாரா. சமீபத்தில் திருமணம் முடிந்த கையோடு மீண்டும் சினிமாவில் நடித்துக் கொண்டிருக்கும் நயன்தாரா தற்பொழுது போலீஸ் வலையில் சிக்கியுள்ளார். நடிகை நயன்தாரா நடித்து சமீபத்தில் வெளியான படம் அன்னபூரணி. இந்த படத்தை நிலேஷ் கிருஷ்ணா என்பவர் இயக்கியுள்ளார். இந்த திரைப்படத்தில் நடிகர் ஜெய் சத்யராஜ் ஆகியோரும் முக்கிய வேடங்களில் நடித்துள்ளனர். இந்த நிலையில் அன்னபூரணி படத்தின் சில காட்சிகள் மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. திரைப்படத்தின் ஒரு காட்சியில் நடிகை நயன்தாரா இறைச்சி சாப்பிடுவது போல் ஒரு காட்சி அமைக்கப்பட்டு இருக்கு. இந்த காட்சியில் நயன்தாரா இறைச்சி சாப்பிட மறுப்பார். அப்பொழுது நடிகர் ஜெய் ராமர் கூட இறைச்சி சாப்பிடுவார் என்று சொல்லி அவரை இறைச்சி சாப்பிட வைப்பார். இந்த திரைப்படத்தின் இந்த காட்சி மட்டுமல்ல, அர்ச்சகர்களின் மகளான நடிகை நயன்தாரா ஒரு காட்சியில் இஸ்லாமியர் போல் நமாஸ் செய்வார். இந்த காட்சியும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. இந்த மதத்தை சேர்ந்தவர் நமாஸ் செய்வது எப்படி சரியாகும் இருக்கும் என்ற கேள்வி எழுந்துள்ளது. இது தொடர்பாக இந்து அமைப்பைச் சேர்ந்த ரமேஷ் சோலன்கி என்பவர் காவல் நிலையத்தில் ஒரு புகார் மனு ஒன்றை அளித்துள்ளார். அந்த புகார் மனுவில் அன்னபூரணி படத்தில் நயன்தாரா ஒரு அர்ச்சகரின் மகளாக நடித்துள்ளார். ஆனால் இவர் நமாஸ் செய்துள்ளார். இது இந்து மதத்தை புண்படுத்துவதாக உள்ளது என்று கூறியுள்ளனர். மேலும் ராமர் இறைச்சி சாப்பிடுவார் என்பது போலவும் காட்சி அமைக்கப்பட்டுள்ளது. இவை அனைத்தும் இந்து மதத்தினரை கொந்தளிப்படைய செய்துள்ளது. எனவே திரைப்படத்தை வெளியிட்ட நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனம் மீது, நடிகை நயன்தாரா மீதும், இயக்குனர் மீதும் தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புகார் மனு கொடுத்துள்ளனர். இது தொடர்பாக காவல்துறையினரும் நடிகை நயன்தாரா உள்ளிட்ட 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர். விரைவில் இதுகுறித்து காவல்துறையினர் நடிகை நயன்தாராவுக்கு சம்மன் அனுப்பவும் முடிவு செய்துள்ளனர்.